நான் வந்து இந்த கட்டப்பால நடித்ததுக்கு அப்புறம், பாகுபலி நடித்ததுக்கு அப்புறம், அந்த இமேஜிலிருந்து வெளியே வந்து ஒரு பழைய சத்யராஜ், உங்கள் வயசுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியல, கமண்டமணி அண்ணன் கூட மணிவண்ண சார் கூடலாம் சேர்ந்துட்டு கூத்தடிக்கிற ஒரு சத்யராஜ் இருக்காப்புல, அந்த ஆளை அந்த நடிகரை மீட்டெடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. என்னுடைய அபிமான நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டின்னு ஒரு படம் நடித்தார், அது மாதிரி சத்யராஜை மீட்ட சுந்தரபாண்டின்னு ஒருத்தர் வேணுமே, அந்த சுந்தரபாண்டியன் யாருன்னு தேடிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்தார். வந்து இந்த பதாயிகோ படத்தை நான் பார்த்தேன், பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த கேரக்டரில் எப்படி என்னை நடிக்க வைக்கலான்னு தோணுச்சு அப்படின்னா, அவர் ஒரு டைலாக் சொன்னார், சார் உங்களுக்கு ஆக்ஷன் சத்யராஜ், காமெடி சத்யராஜ், வில்லன் சத்யராஜ், கம்பீரமான கட்டப்பா சத்யராஜ் தாண்டி பாவ மூஞ்சி சத்யராஜ்னு ஒரு சத்யராஜ் இருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அது சொன்னதை பார்த்தா இந்த சிங்கம் படத்துல தம்பி சூர்யா பேசுவார்ல, சிங்கத்தை டிவியில பாத்திருக்க, அங்க பாத்திருக்க, இங்க பாத்திருக்க, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியாங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி எங்க வீட்டுல உட்காந்து, சத்யராஜ் ஆக்ஷன்ல பாத்திருக்கீங்க, காமெடியில பாத்திருக்கீங்க, வில்லனா பாத்திருக்கீங்க, பாவம் மூஞ்சியில பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சூர்யா ரேஞ்சுக்கு கர்ஜனை பண்ணிட்டாரு. எங்க இந்த பிடிச்சிங்க பாவம் மூஞ்சி சத்யராஜ் அப்படின்னு, இல்ல சார் தாய் மாமன் படத்துல நீங்களும் கவண்டமணி அண்ணன் நைட்டு ஃபுல்லா தண்ணி போட்டு வந்து உங்களுக்கு ஹேங் ஓவர்ல தலையை பிடிச்சி உட்காந்து இருப்பீங்க, உங்க அம்மா வந்து ராத்திரி எல்லாம் குடிச்சு கூத்தடிக்க வேண்டியது, இப்படி வந்து காலையில ஹேங் ஓவர் உட்காந்து இருந்தா எப்படி அப்படின்னு கவண்டமணி அண்ணன் சொல்லுவாரு. அக்கா நான் அப்பவே சொல்லுக்க மாப்பிள்ள கிட்ட, வாய்க்கு ஒரு கோட்டர் உடலே சொன்னேன், மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊச்சிக்கோ, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் அப்படி கேட்க மாட்டேன்ட்டாப்கா அப்படின்னு நான் கேட்கல, எந்த தண்ணின்னு சொல்லலம்மா அப்படின்ற அந்த பாவம் மூஞ்சி சத்யராஜ் வேணும் சார். ஆனா அந்த அளவுக்கு கவண்டமணி அண்ணன் கூட அடிச்ச அளவுக்கு ரகலையா வேண்டாம், என் பொம்மை குட்டி அம்மான்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அந்த சத்யராஜ் எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்படி ஒரு சத்யராஜ உருவாக்கின டைரக்டர் ஃபாசில் அவர்களுக்கு நான் இங்கிருந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன ஃபாசில் சார் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், விக்ரம் படத்திலிருந்து இன்னைக்கு எல்லா மலையாள படத்துலையும் கலக்கிட்டு இருக்கிற பகத் ஃபாசிலோட அப்பா, பெரிய டைரக்டர், பூவழி வாசலே, பொம்மை குட்டி அம்மா, பூவை பூச்சோடவா, நதியாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான். இந்த ஹிந்தி படம் பார்த்தப்போ தமிழில் வந்து அவங்க ஊர்வசி மாடத்துக்கிட்ட வேற ஆளே கிடையாது, அது கிளியர் ஆகி போச்சு. ஆனால் எல்லாரும் சொல்லியாச்சு அவங்கள நடிப்பு ராட்சசி அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லியாச்சு. நீங்கள் முந்தானைய முடிச்சிலிருந்து பார்த்து மகளிர் மட்டுமெல்லாம் பார்த்து மிரண்டு போன பிரமிச்சு போன ஒரு ஊர்வசித்தை தெரியும். இது போக மம்முட்டி சார் கூட மோகன்லால் சார் கூட அவங்க பண்ண படம்லாம் வந்து அவ்வளவு அற்புதமான படங்கள், நான் அவங்க நடித்த மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன், இதுக்கு மேலே வெரைட்டி பண்ண முடியாது. அது சில பேருக்கு அந்த ஒரு முகம் அமையும், டக்கு டக்குன்னு சோகம் காமெடி எல்லாமே சேர்ந்து வரும். ஆனால் மற்ற நேரத்தில் வந்து இந்த நடிப்பை பற்றி பேசிட்டு பிரச்சனையே இல்லை, செட்டில் வந்து ஃபுல் ஜாலி. கோயம்புத்தூரில் ஷூட்டிங் எடுக்கிறோம், எங்கள்கிட்ட என்ன சார் உங்கள் ஊர் கோயம்புத்தூர்னு சொல்கிறீங்க, இங்கே தலைச்சீரன் ஒரு பிரியாணி கடை இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், நீங்கள் அங்கே சாப்பிடலையா சார், அங்கே நீங்கள் பின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க சார், சாப்பிடுது ஐயோ அங்கே ஒரு பீஃப் பிரியாணி இருக்குது அது சூப்பராக இருக்குது சார், நீங்கள் அந்த அங்கே அந்த கறிமீன் சாப்பிட்ருக்கேன் சார், கறிமீன் அங்கே ஐயோ என்ன சார் கறிமீன் கேரளாவில் சாப்பிடுது, இங்கே கோயம்புத்தூர் தலைச்சேரிக்கிறேன்னு சார், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது சார், பின் அங்கே நான் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா சார், சார் பிரெயின் ஃப்ரை சாப்பிடுமா சார், ஆ பிரெயின் ஃப்ரை இப்போ லிவர் கிட்னி எல்லாம் சாப்பிடும் சார், எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இன்னும் நம்ம நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஷூட்டிங் பண்ணலாம் சார், அது என்ன சார். இப்படி நடித்த மூணு ஜென்ரேஷனில் வந்து இந்த படத்தில் அப்பர்ணா பாலமுரளி சூடரை போட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மதுரை ஸ்லாங் பேசுகிறது வந்து, நான் இப்போ ரசல் பூக்குட்டி டைரக்ஷன் ஒரு பாலக்காடு பிராமினா நடிக்கிறேன், லைவ் ரெக்கார்டிங்னு வேற சொல்லிட்டார், உயிர் போகுது அப்படி இருக்கையில் வேற ஒரு ஸ்லாங் பேசி நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். லலிதாம்மா இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை, கேபிசி லலிதா, நம்ம மனோரமா ஆச்சி மாதிரி 1000 படத்தில் நடிச்சிருக்காங்க, 1000 படத்தில் நடித்தவங்க, அவங்களுடைய லாஸ்ட் ஃபிலிம் இது. ஒரு பக்கம் அவங்க ஊர்வசி மேடம், அப்பர்ணா பாலமுரளி, நடுவில் நானும் ஆர்ஜே பாலாஜி சிக்கி சீக்கி அடிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு நான் பாலாஜி, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலாஜியுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன், அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை கேட்டு மேம் ஏதோ காரணத்தினால நடிக்க முடியலன்னா இந்த ஈகோ ஹர்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் பாலாஜி வந்து என்ன எல்கேஜி படத்துக்காக கேட்டார், நான் சொன்னேன் பாலாஜி எனக்கு இந்த கேரக்டர் கொஞ்சம் பிடிக்கல பாலாஜி விட்டுருங்கன்னு சொன்னேன், விட்டார். ஆனால் இந்த படத்தில் மறுபடியும் வந்து கேட்டார், அது வந்து டைரக்டர் சங்கர் சாருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட அந்த பெருந்தன்மையை பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ பெரிய டைரக்டர் சங்கர் கேட்டு ஒரு படத்தில் நடிக்கலை, பட் அதனால் அவர் கோவிச்சிக்கல,
மறுபடி நண்பன் படத்துல வந்து எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டர் கொடுத்தாரு. அது மாதிரி வந்து ஏன்னா சில பேர் பொதுவாக ஒரு படைப்பாளிகளுக்கு அந்த கோபம் வரும், என்ன நம்ம கேட்டு நடிக்காம மட்டுமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த பாலாஜிங்கிற குதிரைக்கு ஒரு கடிவாளம் வந்து நம்ம சரவணன் தான், டைரக்டர் சரவணன் தான். ஏன்னா ஒரு டைரக்ட் பண்ணிலேயே வந்து பயங்கர அழுகிற சீன், ஊர்வசி மடங்கிட்ட சொன்ன அந்த குழந்தை எடுத்துட்டு, குழந்தை பிறந்தோன்னு எடுத்துட்டு என்ன ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அழுக்க சார், அழுங்க சார், ஐயோ பத்தில் சார், இன்னும் கொஞ்சம் அழுங்க சார், இன்னும் கொஞ்சம் அழுங்க சார், அழுங்க, ஐயோ ரொம்ப அழுகிறீங்க சார், கொஞ்சம் குறைச்சிங்க சார், இதுக்கு மேலே அழுக வேண்டாம் சார், கட்டு சார், நல்லா வந்துருச்சு சார், விட்டுருங்க சார். இப்படி ஒருத்தர் டைரக்ட் பண்ணி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட்னா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் டைரக்ட் பண்ணுறாள். அது மாதிரி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா பேர் பேசின மாதிரி அவருக்கு வந்து ஆடியன்ஸுடைய பல்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு. இந்த படத்தினுடைய கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே பெரிய யூத் கேங்கு. ஊர்வசி மடத்தினுடைய அந்த மெமரி பவரை சொல்லணும். நான் இந்த அந்த பாப்பா பாட்டு, நான் அந்த பாட்டை பார்த்தப்போ அடடா இப்படி ஒரு லைனா, அடடா இப்படி ஒரு லிரிக்ஸா, இது யாரையே எழுத முடியும், பா விஜயனால் தான் எழுத முடியும், எழுத முடியும். இப்போ திருப்பி பேசுனா பூரா மறந்துட்டேன். ஆனால் அவங்க நீங்கள் என்றைக்கோ எழுதின ஒரு பாட்டை மைண்டில் வச்சுட்டு அப்படியே சொல்கிறாங்க பாருங்க. இப்போ அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய மெமரி பவர். அவங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் சேர்த்து கரைச்சி கொடுத்து வைப்பாங்க ஊர்வசி மேடம். அப்படி அவங்க அவங்க வந்து இந்தியன் சினிமா கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட், உண்மையாக தான். இவ்வளவு வெரைட்டி வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு எக்ஸ்பிரஷன் வராது. இப்படி ஒரு பிரமாதமான டீம் நம்ம ஐஸ்வரி கணேசன் சார், அவருக்கு வந்து அவங்க அப்பா கூட நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை நடிச்சுக்கிறேன், காதலித்துப்பாருன்னு ஒரு படம், ஐஸ்வரி வேரன் சார் கூட நான் நடிச்சுக்கிறேன், நான் ஒரு ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் படம் நடித்தேன், அதில் அப்பா கூட நடித்த ஒரு படம். அப்படி ஒருத்தருடைய சப்போர்ட்டில் இந்த படம் வருது. என்னுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் சார், சுந்தர் சி, ரவிக்குமார் சார் எல்லாம் பாராட்டிட்டு நல்ல வேலை அனுப்பிச்சிட்டீங்க. இல்லை நான் அவங்கள பற்றி பேசி அதுக்கே பெரிய டைம் ஆயிருக்கும், பெருசாயிருக்கும் ஃபங்க்ஷன் பெருசாயிரும். ஸோ இப்படி ஒரு இந்த படம் வந்து நான் சுயநலமாக இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துறேன். டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். அப்போ தான் அந்த 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 நல்ல அப்பாவாக இருக்கிற சத்யராஜ் கொஞ்சம் வெளியே வர முடியும். இல்லாட்டி இந்த நல்ல அப்பாவை நடிக்கிற மாதிரி போரான விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல அப்பா என்ன செய்ய முடியும் வெளியே வரணும்? ஏன்னா வந்து இன்னொரு சத்யராஜ் இருக்கிறாப்புல அதிபயங்கரமான வில்லன் சத்யராஜ், அவரு நல்ல ஒரு சூப்பர் வில்லன் கேரக்டர் கொடுத்தா வந்தா நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்படி ஒரு வில்லன் வரல, வில்லன் கேரக்டர் வரல, வந்தா நடிச்சிருவோம். அதனால இந்த படம் வந்து எல்லா வகையிலையும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன்.